இது உங்கள் ஜேஜேங்க. உலகமே தீப்பற்றி எரியக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தாங்க நம்ம விவாதிக்க போகிறோம். அமெரிக்கா அருகில் உள்ள மெக்சிகோ கடற்பரப்பில் பைப்லைன் ஒன்று போகுதுங்க. இந்த பைப்லைன் வழியாக எரிவாயுக்கள்லாம் கொண்டு செல்கிறாங்க. அந்த உள்ள ரிக்கிலேருந்து வெளிப்படக்கூடிய தீப்பிழம்பு தான். அந்த பைப்பு வந்து ஒரு 6 இன்ச்சஸ் அளவுள்ளதுங்க. அந்த பைப்பு வந்து உடஞ்சதுனாலையோ இல்லை மேன்மேட் ரிப்பேராக ஏதோன்னு தெரியல, அது உடஞ்சதுனால கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் கடல் பரப்பு முழுவதும் ஒரே தீப்பிழம்போ, அதை அணைக்க முடியலங்க. அங்கேருந்து அவங்க ஃபோன் செய்கிறாங்க, அதை அணைக்கிறதுக்கான இயந்திரங்கள் வருது, அவங்க சுற்றி சுற்றி அணைக்கிறாங்க. ஒரு கடல் தீப்பிடிக்குமா அப்படின்றது ஒரு அதிசய நிகழ்வு தாங்க. அதை வந்து அவங்க ஏன்னாங்க கடலில் தண்ணி தாங்க, இந்த எதுக்கு இங்கே புதுசாக தண்ணி பாய்ச்சி அணைக்கிறாங்க, இந்த தீயை அணைக்கிறதுக்கு வந்து தண்ணி பத்தாதுங்க, தண்ணிக்கு பதிலாக நைட்ரஜனை வந்து அவங்க பீச்சி அடித்து அணைக்கிறாங்க. இதில் என்ன பெரிய தவறு நடக்குதுன்னு பார்க்குறீங்கன்னா, இது வந்து பூமி வெப்பமயமாக்கலை அதிகமாக்கிற ஒரு இடம்தாங்க. இது போல் ரிக்கு, எண்ணெய் கிணறுகள், குருடாயில் சேமிக்கிறது, இது நிறைய உலகத்தில் இருக்குதுங்க. அதில் வந்து அதிகமாக தீமை விளைவிக்கக்கூடிய இடத்துல 7வதாக இருக்கிறது தாங்க இந்த மெக்சிகோ உள்ள இடம். இந்த மெக்சிகோ உள்ள வந்து நிறைய தீமைகள் நடக்குது. இதில் கடல்வாழ் உயிரினங்களுக்கு என்னென்ன தீமை நடந்திருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இந்த உலக வெப்பமயமாக்கலுக்கு எதிராக மாநாடுகள் நடந்துக்கிட்டு இருந்தாலும், ஆனால் இதை வச்சு பணம் சம்பாதிக்கணும், பெரிய அளவில் உலக நாடுகளில் வந்து இந்த குரூடாயில் வைத்து பெட்ரோல் தேவைகள் இதெல்லாம் சரி பண்ணுன்றதுக்காக வேண்டி இந்த மெக்சிகோவில் உள்ள இடம் தாங்க இது. இதை பற்றி சுற்றுப்புற ஆர்வலர்கள்லாம் நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து ஒரு 5 மணி நேரம் தீ எறியிறப்போ என்ன ஆகுங்க, அப்போ நம்ம ஊர்லெலாம் நோண்டிகிட்டு இருக்காங்களே என்ன செய்கிறது? அதாங்க, முதல்ல இதை வந்து தடுக்கிறதுக்கான முயற்சிகள் யாராலையும் செய்ய முடியாது. நம்ம வாழ்கிற பூமி பந்தை வந்து ஓட்ட போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட்ட போட்டு அதில் இருந்து கிடைக்கக்கூடிய எரிபொருள்கள், வாயுக்கள் எல்லாத்தையும், சேவைகள், பலவிதமான பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு எரிபொருள், இந்த மாதிரி பணமாக்க ஆரம்பித்தாங்க. பூமி ஓட்ட போட என்னாகும், அதோட டென்சிட்டி குறைஞ்சி உள்வாங்க ஆரம்பிக்கும். திடீர்னு பூமியில் பல பகுதிகளில் ஓட்டைகள் ஏற்படுதுன்னா எப்படி ஏற்படுது? இதுதான் காரணம். இவங்களோட ஆசைக்கு ஒரு தீர்வு இல்லையானா, இது வந்து அரசாங்கமே மெக்சிகோவில் நடத்துகிற நிறுவனங்க, இதை எதிர்த்து யாரும் குரல் கொடுக்க முடியாது, எதுவும் செய்யவும் முடியாது. அதனால் அங்கே உள்ள மக்களும் இதை வாய்மூடி மௌனியாக தான் இருக்காங்க. இதே போல் நான் முன்னாடி சொன்னது மாதிரி, இதை இந்த மாதிரி நிறுவனங்களை வந்து தடை செய்கிறதுக்கு ஒப்பந்தங்கள்லாம் போடுறாங்க. ஆனால் அதையும் மீறி ஒரு பொருளாதார நிலையை உயர்த்துறதுக்காக இவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறாங்க. இப்போது தமிழ்நாட்டில் கூட இந்த மாதிரி அமைப்புகள் வந்துச்சு. அதுக்கு எதிராக வந்து நிலப்பகுதியில், இது நீர்ப்பகுதியில் உள்ளது, நிலப்பகுதியில் உள்ள அந்த இடத்த வந்து நோண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டு அந்த நம்ம பூமியை வந்து காக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு மக்கள் நிறைய உபயோகப்பட்டுருக்காங்க, போராட்டப்பட்டுருக்காங்க. அந்த போராட்டத்தின் வழியாக இங்கே வந்து கொஞ்சம் தடை செய்யப்பட்டிருக்குதுங்க. ஒரு இடத்துல நடக்கிற ஒரு தீ விபத்து எவ்வளோ பெரிய தீமையை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு 5.4% தீமையை ஏற்படுத்துங்க. இதை தடுக்கணுங்க. இதை போல் நல்ல தகவல்களை தந்துட்டுருப்போம். உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். நன்றி.